எடுக்க முடியாது. இப்ப அது 10,000 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. அது என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே சேமிக்க வைக்கணும் அப்படிங்கறது. அந்த சுயதிப்புகளை அவ்வளவுதான போடுறாங்க. இப்ப அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே வந்து கணக்கு ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பேங்க்ல கணக்கு ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர், அந்த ஃபார்ம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு பேங்க் கணக்கு இங்கே அவங்களே போட்டு கொடுத்துறாங்க, பேங்க் போட்டு கொடுத்துறாங்க. அதே மாதிரி பணம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துறாங்க, இவங்ககிட்டயும் ஒரு கார்டு. வந்து எங்க கார்டு கஸ்டமர் கார்டு வந்து இது மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். இப்ப அந்த மாதிரி பணம் போடும்போது அவங்க கார்டும் இவங்க கார்டும் போட்டு அவங்களுடைய கைரேகையை வந்து வச்சாதான் அந்த வந்து பணம், நம்ம போட்ட பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஏறும். இது சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கிறாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த நம்ம போட்ட பணம் வந்து ஏறும். எடுக்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேங்க் போகாமையே ஒரு பார்ட்டி வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கணும் சார். அவங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கணும். அவங்க வந்துட்டு பணம் வந்து வரசொல பண்ணிருந்திருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆமா பண்ணிட்டு இருந்தோம், நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து நாங்க இதுல வந்து 3 விரல் கை விரல் ரேகை, இடது கை விரல் 3 விரல், வலது கை விரல் 3 விரல் ரேகை வச்சு போட்டோ, அந்த வெப் கேமராவோட போட்டோ எடுத்து நாங்கள் சென்னைக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம். அவங்க 10 நாள் 15 நாள் கழிச்சு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுத்த பிறகு பணம் போடுறதா இருந்தாலும் போட்டு போடலாம், எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் வந்து விரல் வச்சாத்தே பணம் எடுக்க முடியும். நான் இப்போ வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், 5,000 ரூபாய் பணம் போட்டுட்டேன். நான் இப்ப வீட்டுல இருக்கிற எனக்கு பணம் தேவைப்படும், நான் என்ன செய்யணும்? அப்ப நீங்க வந்து நீங்க வீட்டுல வந்து எங்கிட்ட இந்த கார்டை நீங்க கொண்டு வந்து இந்த கார்டை வந்து இதுல சொருகி, என்னோட கார்டு உங்க கார்டு என் கார்டு அடியில சொருகிக்கணும். அதுக்கு பிறகு உங்க கார்டை வந்து போட்டு இந்த விரல் வச்சு ஃபிங்கருக்கு ரேகை வச்சாத்தையும் பணம் எடுக்க முடியும் சார். இதுல வந்து கேஷ் கொடுத்துருவாங்க, பேங்க்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதுல வந்து வர செலவு பணம் எடுக்கிற மாதிரி இதுல எடுக்க முடியாது. அது வந்து எல்லாரும் அன்னைக்கு முடியாது. அடுத்தவங்க வந்து தொட்டா அதை எடுக்காதுல்ல. இப்ப 10,000 ரூபாய் வரைக்கும் இப்ப பண்ணிருக்காங்க. ஆமா சார், பரவாயில்லையா. இந்த நம்பர் கேக்குது சார், அவங்க நம்பர் போட்டாங்கன்னா அவங்க டீடைல்ஸ். ஐஓபில மட்டும் போதும். ஆமா சார். நம்மளோட கரண்ட்ல இருக்கணும்.